ஹாய் காய்ஸ், வெல்கம் டு குரோமோஸ். இன்னைக்கு வந்து கேரக்டர் கீவேர்ட் பத்தி பார்ப்போம். கேரக்டர் கீவேர்ட் இன் சி. ஓகே, ஸோ ஆக்சுவலா வந்து கேரக்டர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல்பபெட். ஓகே, இட் மேபி ஸ்பெஷல் கேரக்டரா கூட இருக்கலாம். ஓகேவா, ஆம்பர்சன் டாலர் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டரா கூட இருக்கலாம். மோஸ்ட்லி வி ஆர் யூசிங் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ். லோவர் கேஸா இருக்கலாம், அப்பர் கேஸ் தான் யூஸ் பண்றோம். group of character or sequence of character is called the strings. இது எப்படி program ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேரக்டர் வேரியபிள் கிரியேட் பண்ண. கேரக்டர் ஏஸ் ஈக்குவல் டு ஒரு பீனு ஒரு, ஓகே, பீனு ஒரு கேரக்டர் வந்து ஏவுக்கு வந்து அசைன் பண்ண. நெக்ஸ்ட் கேரக்டர் ஸ்ட்ரிங் வந்து பண்ண போறேன். எஸ், ஓகே, வித்தின் 20 கேரக்டர் அசைன் பண்ற மாதிரி அந்த கேரக்டர் அரைவ நான் வந்து பிக்ஸ் பண்றேன். அண்ட் 20 பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் 20 கேரக்டர் ஹோல்ட் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணா எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து ஒரு நல் கேரக்டரும் ஹோல்ட் ஆகும். ஓகேவா, இட்ஸ் அ லாஜிக். ஓகே, ஹலோ வேர்ல்டுனே கொடுக்குறேன். ஹலோ ஹலோ வேர்ல்ட். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் பிரிண்ட் பண்ண போறோம். பிரிண்ட் அவுட் கேரக்டர் ஈக்குவல் டு பர்சன் சி கமா ஏ அண்ட் ஐடென்டி பேரண்ட். ஓகே, அண்ட் ஸ்ட்ரிங் கேரக்டர் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் string equal to person yes comma yes. okay, so இப்போ ரெண்டு தி அசைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா, சோ இத பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ கேரக்டர் பியும் கேரக்டர் ஸ்ட்ரிங்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுல இருந்து கேரக்டர் பி யூஸ் பண்றது, ஸ்ட்ரிங் எப்படி யூஸ் பண்றதுன்னு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபார்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் காய்ஸ். இன்னொரு வீடியோ மீட் பண்ணுங்க. தென் பாய்ஸ் யூ. தேங்க்யூ காய்ஸ்.